श्रीमान् वेंकटनाथार्यः कविताष्टिकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि सेवाकृतिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। शुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्राण नबद्धदीक्षं अयानिधिं देहभृतां शरण्यं एवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नम उक्तिमधीमहे यदुक्तयः त्रयी कण्ठे याहिमङ्गलसूत्रताम्। ஆழ்வானுடைய வரதராஜ பஞ்சாசத்தில் இன்றைய தினம் நாம் 97வது ஸ்லோகத்தை பார்க்க போறோம். விவிஷ்ய விஸ்வேந்திரிய தர்ஷகர்ஷணீ மனஸ்தலே நித்ய நிகாத நிச்சலாஹ சுதாத கீர்ஹஸ்தி பதே சுஷீதலாஹ இரஸ்ரவஸ்யா ஸ்ருணுயா மதாவகீஹி. இதுக்கு முன்ன எப்படிப்பட்ட கைங்கரியம் வேணும்னு சொல்லச்சு, விலோகனைஹி விபிரமணைரபி பிரபோஹோ ஸ்மிதாமுதைஹி இங்கித மங்களைரபி பிரச்சோதிதஸ்தே வரத பிரகிருஷ்டதீஹி கதாவிதாஸ்தே வரிவஸ்தனம் தவான்னு சொல்லச்சு. வாயை திறந்து பேசுறதுன்றதே ஒன்றும் சொல்லவில்லை. அந்த பெருமாள் எப்படி என்ன கட்டளை பண்ணணும்னாக்க, ஒரு பார்வையினாலேயே கட்டளை பண்ணணும், உருவ நெறிப்பினாலேயே கட்டளை இடணும், ஒரு புன்சிறப்புனாலேயே அங்கீகாரம் பண்ணணும், அந்த இங்கீகத்தை கொண்டு நான் தெரிஞ்சுக்கும்படியாக பண்ணணும், இப்படிப்பட்ட ஒரு அந்தரங்கமான கைங்கரியத்தை எனக்கு கொடுக்கணும், இது எப்ப நீ கொடுக்க போறேன்னு கேள்வி கேட்கிறேன். ஆனால் வாயை திறந்து சொல்ற வார்த்தையே ஒன்றும் சொல்லலை. இப்போ அந்த வார்த்தையை சொல்லி அதை நாம கேட்கணும்ன்றத அந்த விஷயத்தையும் சேர்த்து சொல்றேன். அதை நம்ம பேரை சொல்லிடே நீ அதை போய் பண்ணிடான்னு சொல்லி சொல்லணுமா? அப்படி சொல்லச்சேயே அது நமக்கு ரொம்ப விசேஷம். தொண்டரோர் கருளி சோதிவாய் திறந்து உன் தாமரை கண்களால் நோக்காய் என்று ஆழ்வார் பிரார்த்திப்பார். தொண்டரோருக்கு எம்பெருமானிடத்துல தாசபோதாளாக இருந்திருக்கிற வாளுக்கு அவளுக்கு அனுகிரகம் பண்ற எப்படி என்ன, சோதிவாய் திறந்து உன் தாமரை கண்களால் நோக்காய் பையா நீ வந்திருக்கியான்னு ஒரு வார்த்தை சொல்லும். சோதிவாய் திறந்து உன் தாமரை கண்களால் நோக்காய் அந்த அந்த தாமரை போன்ற கண்கள் திருக்கண்களால பார்க்கணும்னு சொல்லி சொன்ன. இப்படி ஆழ்வார் பிரார்த்திச்சு. இப்ப அந்த மாதிரி இவர் ஆழ்வார் இடத்துல பிரார்த்தனை பண்ணல. ஆழ்வார் பிரார்த்தனை பண்ண மாதிரி கூடத்தாழ்வான் தேவப்பெருமாள் இடத்துல பிரார்த்தனை பண்ணல. ஏன் பிரார்த்தனை பண்ணல என்ன, அச்சா சமாதியில பெருமாள் எழுந்துள்ளிருக்கார், அச்சையா இருந்ததுக்கு ஒரு பேசமாக இருந்தோ ஆகையல்ல அவருடைய ஒரு நாம் அந்த சேவிக்க செய்ய நாம் பெருமாளை சேவிக்கிறோம், சேவிக்க செய்ய நாம் சொல்றோம் பெருமாளை சிரிச்சுண்டு எப்படி இருக்கேன்னு பாக்குறோம். நம்ம நம்ம மனசுல ஒரு மாதிரி தோன்றது, அவ்வளவா மனசுல ஒண்ணு தோன்றது. அந்த ரங்கநாதனை பார்த்துட்டு சுவாமி தேசிகனுக்கு வரத்தே சுவாகத்தோதாரணேத்திரம்னு வாவா உனக்கோசம்தான்டா நான் பட்டுருக்கேன்னு சொல்ற மாதிரி அவர் தேசிகனுக்கு கேட்கறது, ஆகையெல்லாம் அவர் இந்த திருக்கண்களை பாத்திர வச்சு அந்த கண்ணாலேயே சுவாகத்தம் சொல்றான் வாடாப்பா ரங்கநாதன் கூப்பிடுற மாதிரி இருக்குன்னு அவர் சொல்றேன். நமக்கு பார்த்தாக்க பயமா இருக்கு, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று தோன்றது. இது தோன்றதுன்னா என்ன அர்த்தம், நம்மளுடைய ஒரு எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி தான் இதெல்லாம் இருந்துருக்கு. இப்போ சொல்லச்சே இப்போ அர்ச்சா சமாதியில் இருந்துருக்கேன், எங்கேயுமே வந்து வாயை திறந்து சொல்லல. அப்போ அங்க வந்து அண்ணாமே வாக்கிய கர்த்தம்னு சொல்ற தேவநாதன் போய் தெரிவிக்கிறது பார்த்தோம்னாக்க சௌக்கியமானு கேட்கற மாதிரி இருக்கான் அவருடைய கட்டாட்சம். ஒவ்வொரு சமயத்துல ஒவ்வொருத்தருக்கும் அவர்கள்லாம் தோன்றது. இப்ப இது இரண்டு இடத்துலையும் வாயை திறந்து சொல்லல, இப்படிதான் இது பண்ணிட்டு இருக்க. அழ்வார் பாக்குறேன் தேவப்பெருமாள் அர்ச்சா சமாதியும் மீறி வாயை திறந்து பேசினவர் அவர். ஆகையில அவரிடத்துல ஏன் நம்ம பிரார்த்தனை பண்ணக்கூடாது, நீ வாயை திறந்து பேசி என்னை கூப்பிட்டு சிவசாமி துமித்தரே நேர் வாரம் நேர் இந்த கைங்கரியத்தை பண்ணும் என்ன ஏன் சொல்லக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் ஏற்படுறது ஆழ்வானுக்கு. அதை இந்த ஸ்லோகத்தினால தெரிவிக்கிறார் ஆழ்வான்.
எப்படின்றது ஸ்லோகார்த்தத்தை முன்ன பார்த்துட்டு அப்புறமா விசேஷார்த்தத்தை பார்க்கலாம். விவிஷ்ய விஸ்வேந்திரிய கருஷ கருஷணை கருஷணி ஏ ஹஸ்திபதே என்ன சொல்ற ஹஸ்திநாதன், அந்த திருவத்தி மலைக்கு நாசனாக எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான் இந்த தேவப்பெருமாளை பார்த்து சொல்ற, விவிஷ்ய விஸ்வேந்திரிய தருஷ கர்ஷணீகி மனஸ்தலே அப்படின்னார். விவிஷ்ய அது நம்ம உள்ள போய், விஸ்வேந்திரிய தருஷ கர்ஷணீகின்னார் எல்லா இந்திரியங்களுடையும் விடாயி தீர்ப்பும் கூடியாக இருக்கிறது மனசு. அந்த மனசுல நித்திய நிகாத்த நிச்சலாக எப்பொழுதும் காட்டப்பட்டுகிற ஸ்திரமானதாக இருந்திருக்கிறதாக இருக்கணும். இந்த மனசு என்னன்னாக்கா, மனசு கணக்கு சந்தோஷமா இருந்துட்டோம்னாக்கா எல்லாமே கிடைக்கும். மனசு சந்தோஷமா இருந்துட்டோம்னாக்கா அதை பத்தி ஒன்றும் கேட்கவே வேண்டாம். நான் அப்புறம் பேசுறேன். மனசு கணக்கு சந்தோஷமா இருந்திருக்குன்னா மீதி இந்திரியங்களுக்கு எல்லாம் ஒன்றும் விசாரணைப்பட வேண்டாம். அந்த இந்திரியங்கள்னால வரக்கூடிய துன்பம் எல்லாம் தெரியவே தெரியாதான். அது விஸ்வேந்திரிய தருஷ கர்ஷணிகின்ற அந்தந்த இந்திரியங்கள் இப்போ ஒண்ணு ஒண்ணு ஒன்னும் பார்க்கணும்னு நினைக்கிறது ஒண்ணு, கழிக்கணும்னு நினைக்கிறது ஒண்ணு, தொடணும்னு நினைக்கிறது ஒண்ணு, இப்படி எல்லாம் ஒவ்வொரு இந்திரியங்கள் ஒவ்வொரு விஷயத்துல ஒரு ஆசையோடு இருந்துருக்கு. இப்படி ஆசையோடு இருந்துருக்கச்ச எல்லாத்தையும் எல்லா இந்திரியங்களுடைய ஒரு ஆசையும் தீர்த்து வைக்கிறதா இருக்கிறது மனசுதான். மனசு அதுல லைக்காத தொட்டாலும் தெரியாது, தேவிச்சாலும் தெரியாது, அது கண்ணால பார்த்தாலும் தெரியாது, எதுவுமே அதுல வந்து ஒரு ரசம் ஏற்படாது. அந்த மனசுதான் முக்கியமாக உணும். ஆகையால இந்த ஹிருதய மத்தியத்துல இருந்துருக்கிற ஹிருதயத்துல இருந்துட்டு மனசு எங்க இருக்குன்னாக்க ஹிருதயத்துல தான் இருக்கு மனசுன்னு சொல்லணும். அதுவும் ஒரு இந்திரியம். ஒவ்வொரு இந்திரியம் ஒவ்வொரு இடத்துல இருந்துருக்கு. இப்ப கண்ணுல வந்து பற்று சென்ற இந்திரியம் இருந்துருக்கு, காதுல வந்து அந்தந்த இந்திரியங்கள்லாம் கேட்கறதா இருக்கக்கூடிய இந்திரியங்கள் இருந்துருக்கு ஸ்தானம். அந்த மாதிரி ஹிருதயத்துல இருந்துருக்கிறது என்னன்னாக்க அவ மனசுல இருக்கக்கூடிய அந்த மனசுன்றது. இந்த இந்திரியம் என்ன பண்றதுன்னா எல்லா இந்திரியங்கள்னால வரக்கூடிய சந்தோஷத்தையும் இதுவே ஏற்படுத்துறது. எல்லா இந்திரியங்களுக்கும் அததுகளால பண்ண பார்த்தா என்ன சந்தோஷம் ஏற்படுமோ, அதே மாதிரி கேட்டா என்ன சந்தோஷம் ஏற்படுமோ, அந்த சந்தோஷத்தெல்லாம் ஏற்படுத்துறதுதான் இது. ஹே ஹஸ்திபதே, அந்த தேவப்பெருமாளேன்னு சொல்லிட்டு விவிஷ்ய ஒவ்வொருத்தரோடையும் உள்ள நொந்து விஸ்வேந்திரிய தருஷகர்ஷணிகி சர்வேந்திரியங்களுடையும் விடாயி தேக்குவையாக மனஸ்தலே மனசுல நித்திய நிகாத்த நிச்சலாக எப்பொழுதும் காட்டப்பட்டு ஸ்திரமானதாக இருந்துருக்கிறது. அந்த சுதா சகின் சுதான்னா அமிர்தம், அமிர்தத்துக்கு சகாவாக இருந்துருக்கு. அந்த மாதிரி இருந்துருக்கிறேன், ரொம்ப குளிர்ச்சியாக இருந்துருக்கிறேன். செவிக்கணியான தாவகீஹி திரகா, உம்முடைய வார்த்தைகளை திருணியாம நாம கேட்க கடவோம் என்று சொல்றார். அதாவது இந்த ஸ்லோகத்தினால என்ன சொல்றாருன்னா, பெருமாள் என்னை பார்த்து ஒரு வார்த்தை பேசணும், அந்த ஒரு வார்த்தை பேசணும்னு வச்சு அந்த பேசுற வார்த்தையை நான் கேட்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். இது அச்சா சமாதியை மீறி இப்படி அவர் பேசுவாரா என்று கேட்டேன். மீறி திவ்யதேசத்து எம்பெருமானுக்கு இப்படிப்பட்ட நிலை இருக்கோ இல்லையோ தெரியாது, ஆனா தேவப்பெருமாளுக்கு அந்த நிலை சித்தமாக இருந்துருக்கு என்பதுதான் தெரியப்படுத்துறாரு. திருக்கட்சி நம்பிகளோட வார்த்தை பேசுற அவர் தான் நம்ம சித்தாந்தத்தையே சொன்னவர். அகமேவ பரம்பிரம்மான்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருந்திருக்க ஆறு வார்த்தைகள், திருக்கட்சி நம்பிகள் பேசின ஆறு வார்த்தைகள் அவர் திருக்கட்சி நம்பியை பார்த்து சொல்ற. அப்ப திருக்கட்சி நம்பி திருவாலவட்டம் வீசுற, திருவாலவட்டம்ன்றது விசிறி, அந்த பெருமாளுக்கு அந்தரங்கமான கைங்கரியத்தை திருக்கட்சி நம்பிகள் பண்ற. அப்ப அவரோட பேசுறேன், திருவாலோட்டம் வீசிச்சு பேசுறோம். அங்க கூட ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த சொல்லுவார். திருக்கட்சி நம்பி கேட்டாராம்,
பெருமான பார்த்து எனக்கு மோட்சம் உண்டான்னு கேட்டேன். உனக்கு மோட்சம் கிடையாது அப்படின்ட்டேன். ஏன் மோட்சம் கிடையாதுன்னு நான் தான் நிறைய மூட பேசுறேன்னே அவ்வளவு சாமர்த்தியத்தோடு இருக்கேன்னு. நீர் திருவாலவட்டம், திருவாலவட்டம்னா விசிறி, நீ விசிறி விசிறுன்னே நான் உன் மூட பேசிட்டேன் சிறையப்படுத்து. இப்போ மோட்சம் வேணும்னா நெருங்க ஒரு ஆச்சாரிய இடத்துல போய் பிரார்த்தனை பண்ணிட்டா தான் மோட்சம் வருமே தவிர இல்லைன்னா மோட்சம் வராதுன்னு சொல்லிட்டேன். அப்புறமா பெரிய நம்பிட்டு போய் அவரை இது பண்ணு சொல்லி சொல்றது ஒரு ஐதிஹியம் சொல்றது. இந்த மாதிரி ஒரு அர்த்தாசமாதியும் மீறி பேசக்கூடியவராக இருக்கிறதுனால சாதாரணமா இந்த இடங்கள்லாம் என்ன சொல்றதுன்னாக்க ஒரு ஆவேசம் அர்ச்சக முக்கியன்னா அர்ச்சையில இருக்கிற பெருமாள் நமக்கு ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறதா இருந்தாக்க போய் எப்படி சொல்லுவார்னா அர்ச்சக முக்கியன்னு சொல்லுவார். பெருமாள் நியமனமா இருக்கு, நீ இந்த காரியத்தை பண்ணுன்னு சொல்லின்னு அர்த்தக முக்கியம்னு சொல்றது. இல்ல சொப்னத்துல வந்து சாதிக்கிறது இப்படி இல்லைன்னு தான் இருக்குமே தவிர பிரத்யட்சமா நேருக்கு நேர் பேசுறதுன்றது கிடையாது. இப்போ ஆழ்வானுக்கு அவர் பேசணும்னு ஒரு ஆசையா போயிட்டான். ஆகையால அவர் பேசுறார், அந்த தேவ பெருமாள் பிரார்த்தனை பண்ற. நான் எப்படி கதாவிதாசே வரிவசனந்தவான்னு சொல்லச்சு, உனக்கு நான் அந்த கைங்கரியங்களை எப்படி நான் பண்ண போறேன், எப்ப நான் பண்ண போறேன், எப்ப நீ எனக்கு நியமிக்க போறேன்னு கேள்வி கேட்டு இப்ப என்ன விஷயம்னாக்க எப்ப எனக்கு நான் வந்து உம்முடைய வார்த்தைய உம்முடைய திருவதரங்கள்ல இருந்து வெளிப்படுகிற அந்த வார்த்தையை நான் எப்ப கேட்க போறேன்றதுக்கோ சொல்ற, அது சேர்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு என்று இதனால சொல்ற. இந்த எம்பெருமானுடைய வார்த்தையெல்லாம் எப்படி இருக்கும்னா அதுக்கு ரெண்டு விஷயம் சொல்றேன். இந்த வார்த்தையை கேட்டாலும் கூட செவிக்கினிய செஞ்சல் என்று சொல்றோம். இந்த காதுக்கு மாத்திரம் இனிமை பயக்கக்கூடியதாக இருக்கிறதா இந்த செஞ்சல்னு? காதுக்கு மாத்திரம் இல்ல, இது மனசுக்கு, மனசுக்கு மனசு இந்த வார்த்தை இருக்க காது ஒரு க்ஷணம் அந்த மனசுக்கு இது டிரான்ஸ்ஃபர் பண்ணிடும். அந்த ஒவ்வொரு இந்திரியங்களும் ஒவ்வொரு விஷயத்தை ஒரு காரியத்தை பண்ணும். இது சயின்ஸ்ல என்ன சொல்றாலோ எப்படியான போட்டு அவ சொல்றதை பத்தி நான் இப்போ விசாரப்படல. நம்ம சித்தாந்த பிரகாரம் என்ன பண்ணோம்னாக்க ஆத்மா மனசோட செய்யறோம், மனசு அந்த இந்திரியங்களோட செய்யறோம், இந்திரியங்கள் அந்த வஸ்துக்களோட செய்யறோம். ஆத்மா மனசா சங்கீச்சத்தைன்னு சொல்லச்சே ஆத்மா ஆத்மா என்ன பண்ணணும்னாக்க இந்த வஸ்துவை பார்க்கணும், இதை கேட்கணும், இதை தொடணும் என்ன முதல்ல நினைக்கிறது. அந்த நினைக்கிறதுனால இந்த ஆத்மா மனசோட சேரும். இந்த மனசோட சேர்ந்த பிற்பாடு மனசு என்ன பண்ணோம்னா அந்த வஸ்துவை பார்க்கணுமா இருந்தா அந்த கண்ணோட சேரும், கேட்கணுமா இருந்தா செவியோட சேரும். இப்படி இந்த மனசு இருக்க இந்திரியத்தோட சேர்றது. இந்திரியத்தோட சேர்ந்த பிறகு இந்திரியம் என்ன பண்ணோம்னா எந்த வஸ்துவை பார்க்கணுமோ அந்த வஸ்து வரைக்கும் அந்த பேர் போய் அதை தெரிஞ்சுக்கும். அதாவது இந்திரியங்கள்லாம் வந்து தேஜோ ரூபம், தேஜஸ் மாதிரி இருக்கு. இந்த தேஜஸ் ரூபமா இருக்கிறபடினால இவைகளே அங்க போகக்கூடிய சக்தியுடையது. ஆகையால இது பார்க்கறது, பார்த்த உடனே என்ன இருக்குன்னாக்க அந்த தர்மபூத ஞானத்தினால ஆத்மாவில ஒரு பிரத்யட்சம் ஏற்படுறது. அயங்கடகா, இது ஒரு குடம், இவன் ஒரு மனுஷன் என்ற ஒரு பிரத்யட்சம் அவனுக்கு ஏற்படுறது. இதுதான் நம்ம சித்தாந்தத்தினுடைய நிலைப்பாடு. இப்போ இந்த இந்திரியம் வந்து ஒரு கண்டக்டர் தான். இதனால வரக்கூடிய சுகதுக்கம்ன்றது எங்க வரப்போறதுன்னா ஆத்மாவில தான் வரப்போறது. ஆத்மாவில இருந்தாலும் கூட சில சில நல்ல விஷயங்களோ கெட்ட விஷயங்களோ ஆழ பதியுறதுன்னு சொல்லி மனசுல ரொம்ப ஆழ பதியுறதுன்னு சொல்றோமே அதுவும் மனசுல தான் எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். மனசு கணக்கு சந்தோஷமா இருந்துட்டோம்னாக்க மீதி இந்திரியங்கள்லாம் அந்த காரியங்களை பண்ணலையேன்னு விசாரப்படாது. மனசுல சந்துஷ்டி இல்லைன்னாக்கா நம்மளை பார்த்துட்டே இருக்க மாதிரி இருக்கும், ஆனா நம்மளை பார்க்க மாட்டோம். ஏன்னா அந்த இந்திரியங்கள்லாம் வேலை செய்யல, நம்ம மனசு எங்கேயோ போடுறோம். ஆகையால இந்த மனசு தான் பிரதானமாக இருந்துட்டு இருக்கு எல்லா இந்திரியங்களுக்கும். எந்தெந்த விஷயத்தை தெரியப்படுத்துறதா இருந்தாலும் மனசு துவாரா தான், மனசு மூலமாக தான் ஆத்மாவுக்கு தெரியப்படுத்தணும். இப்ப இந்த மனசு என்ன பண்றதுன்னாக்க இந்த ஸ்திரமான இந்த மனசுல ஸ்திரமானமா ஸ்திர சில சில விஷயங்கள்லாம் ஸ்திரமா இருக்கும், சில சில விஷயங்கள்லாம் ஸ்திரமா இல்லாது இருக்காது.
வழியில போறோம், எத்தனையோ பேரை பார்க்கணும், அது உதாசீனமா இருக்கிற பாக்குறதெல்லாம் வந்து நம்ம மனசுல நிக்காது. எத்த பார்க்கணும் எத்த கேட்கணும்னு நாம விரும்பி நாம பண்றோமோ அது நம்ம மனசுல அப்படியே நிக்கும். அந்த மாதிரி பெருமாளுடைய வார்த்தைகள் இருக்க எப்ப பார்த்தாலும் நம்ம மனசுல நிக்கிறதான். அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையா இருக்குன்னா சுதா சகீஹின்னு சொல்லி சொல்ற. இந்த சுதன்றது தாபத்ரயமய தவானல தஹ்யமானு சொல்லிட்டு ஆத்தியாத்மிக ஆதி பௌதிக ஆதி தெய்வீகம்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற தாபத்ரயங்கள்னால ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறவர்களாக இருந்திருக்கோம் நாம. இப்படி நாம இருந்திருக்கச்சே நமக்கு ஒரு பெரிய வருஷம் ஒரு மழை பெஞ்சதுன்னாக்க இந்த தாபத்தெல்லாம் எப்படி போக்கடிக்குமோ அந்த மாதிரி. இது சாதாரண மழை தண்ணீர் கொண்டு வர மழை இல்லை, சுத அமிருத வருஷம் மாதிரி இருக்கும். இந்த அமிர்த வருஷம் பெய்யற மாதிரி மழை பெஞ்சதுன்னாக்க பெருமாளுடைய வார்த்தைகள்லாம் எப்படி இருக்குன்னாக்க அமிர்த வருஷம் மாதிரி இருந்துருக்கான். சுசீதலாக ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியாக இருந்துருக்கிறதுன்னு அர்த்தம். அந்த சுசீதலாகன்றதுக்கு சொல்லி சுதாசகின்னு சொல்லிச்சு அமிர்ததார. இது போக்கியத்துக்கு அமிர்ததார மாதிரி இருக்கணும், அந்த அனுபவத்துக்கு வரைச்சு அந்த குளிர்ச்சிதாக இருக்கணும். நம்மளுடைய தாபத்திரைய தாபத்தை போக்கடிச்சு குளிர்ச்சிய கொடுப்பதாக இருக்கிறதாக இருக்கணும். இப்படிப்பட்டதாக இருந்துருக்கிற சிரவசியாகன்ற சிரவசியாகனாக்க காதுக்கு இனிதாக இருந்துருக்கிற சொல்லுன்னு அர்த்தம். டமால் டமால்னு மோளாட்சான்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து காது அப்படியே பிச்சும் போற மாதிரி இருக்கும், காதை மூடி போனாம்போ. அப்படி இல்லாமல் காதுக்கு வேணுகானம் பண்றேன், வீணாகானம் பண்றோம், இதெல்லாம் பார்த்தோம்னா காதுக்கு இனியதாக இருந்துருக்கு. அந்த மாதிரி பெருமாளுடைய திருவாக்கிலேருந்து உதிர்ற வார்த்தைகள்லாம் காதுக்கு இனிமையானவைகளாக இருந்துருக்குன. தாவகீஹி கிரகா, உம்முடைய வார்த்தை, உம்முடைய வார்த்தைன்னு சொல்லச்சே அதாவது தேவருடையன்னு சொல்லச்சே எல்லாமே வந்து பெருமாளுடைய ஒவ்வொன்றுமே சந்தோஷத்தை உண்டு பண்ணக்கூடியதுதான். இங்கிதன் நிமிஷத்தின் தாவகம் ரம்யம் அத்தம் அதிப்பிரியங்கரம். அந்த பெருமாளுடைய ஒரு கட்டாட்சமோ ஒரு பெருமாளுடைய ஒரு வார்த்தைகளோ அந்த பூர்வ நெறிப்போ எல்லாமே அந்த இங்கிதம் முதலிய எல்லாமே அத்தம் அத்தியாச்சரியமாக இருந்துருக்கும், எல்லாமே பிரியங்கரம், எல்லாமே சந்தோஷத்தை உண்டு பண்ணுமா. இப்ப இது ஏன் இப்படி சொல்றதுன்னாக்க தாவகீகின்றதுனாலதான் சொல்ற, தாவகீஹி கிரகான்னு சொல்ற. நமக்கு ரொம்ப ரொம்ப வேண்டி வாழ்ந்த வார்த்தைகளா இருந்துனாக்க அது எந்த வார்த்தையா இருந்தாலும் நமக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணும். இந்த குழந்தை இருக்கு, சின்ன குழந்தை, அந்த குழந்தை தற்காபத்துக்கான ஏதோ ஒரு வார்த்தையை சொல்றது, அந்த வார்த்தையில நிரர்த்தகமா இருக்கு, அர்த்தமே இல்லை, இருந்தா கூட நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உண்டா இருக்கு. ஏன் அந்த குழந்தை நமக்கு ரொம்ப பிரீத்தி பாத்திரம் நமக்கு, ஆகையெல்லாம் அந்த வார்த்தை நமக்கு சந்தோஷமா இருந்துருக்கு. ஆச்சாரியனிடத்துல பக்தி இருந்துருக்கு நமக்கு, ஆச்சாரியனிடத்துல பக்தி இருக்கிறதுனால உண்மையான பக்தி இருந்ததுனாக்க ஆச்சாரியன் வாயத்திலிருந்து ஒரு வார்த்தை சொல்லச்சேயே அதை கேட்கணும் கேட்கணும்னு ஒரு பெரிய ஆசையோட அவர் என்ன வார்த்தை சொன்னாலும் அந்த வார்த்தைய அதுவே நமக்கு சந்தோஷமாக சந்தோஷத்தை கொடுக்கறதா இருந்துருக்கு. இப்ப பெருமாளுடைய வார்த்தை தாவக்கிய கிரகான பெருமாளிடத்துல எனக்கு அது அவ்வளவு மிகுந்த பக்தி இருந்திருக்கு. பெருமாள் தம்முடைய திருவாக்கினால எந்த வார்த்தைய சொன்னேன்னாலும் அவர் உதிர்க்கிற வார்த்தைகள்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிரியமாக இருக்கு, அது சந்தோஷமானதாக இருந்திருக்கு. அது எப்ப நாம கேட்க போறோம் கேட்க போறோம்னு ஒரு பெரிய ஆசையோட நான் இருந்துருக்கேன்னு நானே. தாவகி கிரகா சிறுணியாம, நான் இந்த வார்த்தையை எப்ப நாம கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ற. இதுல பார்த்தோம்னாக்க சுமந்திரர் அக்ரூரர் இவாளுடைய நிலையை இந்த இடத்துல சொல்ற. சுமந்திரர் அக்ரூரர் இவருடைய நிலைன்னா சுமந்திரரும் ஒரு பேரோட்டி, ராமனை காட்டுக்கு அழைச்சிட்டு போறேன், அதாவது இவர் தான் சுமந்திரர் தான் ராமனை கைகேயினுடைய அரண்மனைக்கு ஐக்கியம் வந்ததும் சுமந்திரர் தான். அதே சமயத்துல இந்த ராஜ்யத்திலேருந்து கொண்டு விடுறது காட்டுக்கு கொண்டு விட்டரும் சுமந்திரர் தான். அந்த சுமந்திரர் என்ன பண்றாருன்னா இவரை கொண்டு விட்டுட்டு இந்த கங்கைக்கரை வரைக்கும் கொண்டு விடுற ஒரு ஸ்டேஜ் வருது, ஜனங்கள்லாம் பின்னாடி தட்டிண்டே வர
தெற்கிண்டே வரச்சே சரி பின்னாடியே வந்துட்டு இருக்கச்சே ஜனங்களை மீறி போகவும் முடியல. ஆகையில ஒரு இடத்துல நிக்கிற மாதிரி நிறுந்துட்டு கோணல் மாணலா போறது, இந்த பக்கமா போகாத வேற பக்கமா எல்லாம் போய் கடைசியில கங்கை கரையில இவரை இறக்கி விட்டுரு. இறக்கி விட்டுட்டு இவர் என்ன பண்ற, சுமந்திரர் கிளம்பாத அங்கேயே இருந்துட்டு இருக்காரு. நீர் போயிட்டு வரோம்னு சொல்லி சொல்ற, போயிட்டு வரோம்னு சொன்னாலும் கூட அவர் கிளம்பாத அங்கேயே இருந்துட்டு இருக்கு. என்னத்துக்காக கிளம்பாத இருக்காருனாக்க, ஒரு கால் மறுபடியும் ஏ சுமந்திரா இங்க வா, நான் உன்னோடையே திரும்பி வந்துடுறேன், தசரத சக்கரவர்த்திய போய் பார்க்கணும் போல எனக்கு ஆசையா இருக்கு, நான் வந்துட்டேன்னாக்கா தசரத சக்கரவர்த்தி பிராணங்களை விட்டுடுவேன், ஆகையால நான் உன்னோட வந்துடுறேன்னு ஒரு கால் ராமர் சொல்லுவேரோ என்னமோன்னு அந்த ராமருடைய வார்த்தைய கேட்கணும்ன்றதுக்காக சுமந்திரர் காத்துட்டு இருக்காரு. கொஞ்ச நாள் கொண்டு விட்டுட்டு இந்த டிராப் டாக்ஸில் வர மாதிரி இறங்கின உடனே ஓடி போயிடலாம் அவர் அப்படியே கொஞ்ச நாள் காத்துட்டு இருக்கு என்ன சொல்ற. இது சுமந்திரர் மாதிரின்னு ஒரு வார்த்தை, அக்ரூரர் வார்த்தை. அக்ரூரர் போகச்சேயே கம்சன் சொல்லி சொல்றான், அக்ரூரை பார்த்து நீ போய் கண்ணனையும் பலராமனையும் அழைச்சும் வா, என்ன திருவாயூர் பாடிட்டு போய் அழைச்சுட்டு வான்னு சொல்லிடுற அக்ரூரர். அக்ரூரர் போகச்சேயே நினச்சுட்டே போறவர், இங்கேருந்து போவோம் நானு போனோம்னாக்கா கண்ணன் ஒரு இடத்துல உட்காந்து ஒரு கல்லு மேல உட்காந்து மாட்டெல்லாம் மேய்ச்சிட்டு கல்லு மேல உட்காந்து புல்லாங்குழல் ஊதிட்டு இருப்பான், நான் அங்க போய் கண்ணனை பார்த்த உடனே அப்படியே காலில் விழுந்துருவான் நானு. காலில் விழுந்த உடனே அவர் என்ன பண்ணுவார், கண்ணன் என்ன பண்ணுவேன்னா என்னை அப்படியே தூக்கி பேர் அணைச்சு தூக்கிண்டு அக்ரூரா என்று ஒரு வார்த்தையை சொல்லுவேன், அந்த வார்த்தையை நான் கேட்கணும்னு அக்ரூரர் சொல்றார். அவர் இப்ப இந்த சுமந்திரர் அக்ரூரர்லாம் எப்படி எம்பெருமானுடைய திருவாக்கிலிருந்து மலர்ந்தருளிய வார்த்தைகளை கேட்கணும்னு ஆசைப்பட்டாலோ அந்த மாதிரி நானும் உம்முடைய சோதி வாய் திறந்துன்னு உம்முடைய திருவாக்கிலேருந்து வரக்கூடிய வார்த்தையை கேட்கணும்னு நானும் விரும்புறேன், எனக்கும் நீர் அனுகிரகம் பண்ணணும் என்பதுதான் இந்த இடத்துல சொல்லி சொல்ற. ஆகையால இந்த ஆழ்வானுக்கு வரச்சே ஒவ்வொன்றும் கூட 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 அதிகமாயிண்டே போறது. பகவத் கைங்கரியத்துல வரச்சே முதல்ல வரச்சே ரொம்ப அந்தரங்கமான கைங்கரியம் பண்ணணும்னு, அந்தரங்கமான கைங்கரியம் எப்போ வருது, சரி சீக்கிரத்திலே சேவை குண்டத்தில் உனக்கு அந்த கைங்கரியத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டேருனாக்கா என்ன பண்ணுறதுன்னா அவ்வளோ நாள் வரைக்கும் காத்துருக்கிறதுக்கு விரும்பலையா, இங்கேயே அந்த கைங்கரியம் பண்ணணும்னு சொன்னேன். சரி இங்கேயே நீ என்னுடைய இஷ்டத்தை பார்த்து நீ தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி பண்ணா கூட அந்த அச்சாது மாதிரி திருக்கட்சி நம்பிக்கைகளுக்கு தேவப்பெருமாள் அனுகிரகம் பண்ண மாதிரி தனக்கும் அனுகிரகம் பண்ணி தானும் அந்த பெருமாளுடைய வார்த்தையை கேட்டு சந்தோஷப்படணும் என்று ஆசைப்படுறேன். ஆகையால விபவாவதாரத்துல நடந்த ஒரு விஷயத்த அர்ச்சாவதாரத்துல ஆசைப்படுறேன். அந்த பாக்கியம் இவ்வளவு மாதிரி இருக்கிற உண்மையான விசுவாசம் இருந்துருக்கிற மகான்களுக்கு தான் ஏற்படுமே தவிர சாதாரணமா இருக்கிறவாளுக்கெல்லாம் ஏற்படாது. இதுலயும் வரைச்சே திருக்கட்சி நம்பிகள் சொல்ற சுதீட்சண சுதா சிந்து வீதி விக்ஷேப சீகரைகி காருண்ய மாருதா நீதைஹி சீதலைஹி அபிஷிஞ்சமாம்னு சொல்லி பிரார்த்தனை பண்ற. ஸ்வதீட்சண சுதா சிந்து வீச்சி விட்சேப சீக்கரையின் அவருடைய கட்டாட்சம், அந்த தேவப்பெருமானுடைய கட்டாட்சம் ஆகிற ஒரு அமிர்தக்கடல், அதுலேருந்து வரக்கூடிய ஒரு திவலை, அந்த திவலையினால என்ன நினைக்கணும் என்ன திருக்கச்சி நம்பிகள் பிரார்த்தனை பண்ற. வீச்சி விட்சேப சீக்கரைகி மிகவும் குளிர்ச்சியாக இருந்திருக்கிற அதனால காருண்ய மாறுதா நீ கைகின்னர், அது அங்க இருக்கிறது அந்த அலை என் மேல எப்படி அந்த தேவல எல்லாம் எப்படி வந்து விழும், எங்கேயோ இருக்கேன்னா பெருமாளுடைய காருண்யமே ஒரு மருத்து, அந்த காருண்யமே எப்படி இருந்துருக்குன்னா பெருமாளுடைய காருண்யமே ஒரு காத்தாக இருந்துருக்கு, அந்த காத்துனாலேயே ஆணி தைகி கொண்டு வரப்பட்டதாக இருந்துருக்கிற இந்த மாதிரி, அதாவது அதனால அபிஷிஞ்சமாம் என்னையே அபிஷேகம் பண்ணணும், அந்த சீதளமான அமிர்த பிந்துக்களால என்ன அபிஷேகம் பண்ணணும், என்ன நினைக்க பண்ணணும்னு சொல்லி அந்த திருக்கட்சி நம்பிகள் ஆசைப்படுறேன். அந்த திருக்கட்சி நம்பிகளுக்கு பெருமாள் பண்ண அனுகிரகத்தை நினைச்சுண்டு இவர் என்ன சொல்றாருன்னா, சுசீதலாக சிரவசியாக தாவகீ கிரகா சிருணியாமகா சுதா சகின்னு சொல்லி சொல்ற. அர்ச்சா சமாதியிலையும் மீறி என்னோட பேசணும், எங்கெங்கெல்லாம் நடந்ததுன்றது பார்க்கணும். திருமிஷை ஆழ்வார் இடத்துல வரைச்சே ஆறாவது ஆழ்வான் நடந்துட்டார் அந்த இடத்துல.
நடந்த கால்கள் நந்தவோன்னு சொல்லி சொல்லச்சு. அந்த எம்பெருமான் அந்த திரு அதுக்கு எப்படி இருந்துருக்குன்னா, நீ ஒரு வார்த்தை சொல்லணும், நீ எப்படி பேசணும்னு சொல்லிச்சு. கிடந்தவாறு இருந்திருந்து பேசுவாழி கேசனேன்னு சொல்லி சொல்ற, நீ அப்படியே படுத்திருந்தவாறு பேசணும்னு சொல்லிச்சு. உத்தான சாயியா பெருமாள் எழுந்திருக்க, அந்த அர்த்தா சமாதியும் மீறி படுத்திருந்த பெருமாள் அப்படி ஏந்த மாதிரி ஏந்து ஆழ்வாரோட பேசிருக்கான், திருமுஷி ஆழ்வாரோட பேசுறேன்னு சொல்லி சொல்ற. திருமங்கை ஆழ்வார் இடத்துல வரைச்சு அங்கேயும் தேவாதிராஜன் பேசிருக்கிறான். இது ஒரு ஐதிஹ்யம். திருமங்கை மன்னன் இடத்துல தேவாதிராஜன் பேசினது என்னன்னு கேட்டவன, அந்த வேகவதி ஆத்துக்கு நடுவுல புதையல் இருக்கிறத ஆழ்வாருக்கு, திருமங்கை ஆழ்வாருக்கு தேவபெருமாள் நேரம் சொன்னாராம். இது ஒரு ஐதிஹ்யம். இந்த பிரகாரத்தினால ஆழ்வார் இடத்துல பெருமாள் அர்ச்சா சமாதியை மீறி பேசியிருக்க. திருக்கட்சி நம்பளுக்கு தான் கேட்கவே வேண்டாம், திருக்கட்சி நம்பிகளோட ஆறு வார்த்தை பேசியிருக்காருன்னு எல்லாம் சொல்லி சொல்ற. அதே மாதிரி சரணாகதி கத்தியத்துல பாஷ்யக்காருக்கு பார்த்தோமா, நான் கேட்டேன், பாஷ்யக்காரும் வரைச்சு அது சம்வாத ரூபமாக தான் இருந்துருக்கும். அந்த சம்வாத ரூபமான இருக்கிற அந்த விஷயத்துல வரைச்சு அசுதே தயவு சர்வம் சம்பத்தியதே சரணமகம் பிரபத்தேன்னு சொல்லி சரணாகதி பண்ற. சரணாகதி பண்ணிட்டு யதாவஸ்திதா அஸ்துமே, உன்னிடத்துல பண்ண நான் சரணாகதி யதாவஸ்திதமாக எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கட்டும்னு சொன்ன. அஸ்துதே அப்படின்னு அப்படியே ஆகட்டும்னு சொல்லி சொல்ற. அதோட மாத்திரமில்ல, நீ எப்படி விரும்புகிறையோ, கைக்கரியம் பண்ணணும்னு விரும்புறையோ அதே மாதிரியே நடக்கட்டும் என்று அந்த கத்தியத்துல பார்த்தோம்னாக்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுற மாதிரி இருந்துருக்கு. இப்படி ஒரு சம்பாஷண ரூபமாக இருந்துருக்கு. அப்படினால அர்ச்சா சமாதியும் மீறி சில சமயங்கள்ல எம்பெருமான் அவள் இடத்துல இப்படி அத்தியந்த பக்தாளாக இருக்கிற இடத்துல வரைச்சு பேசவும் பேசியிருக்க. அந்த மாதிரி ஆழ்வானும் தன்னிடத்துல ஆழ்வானும் பிரார்த்தனை பண்ற தேவபெருமாள் தன்னிடத்துல பேசணும் என்பதாக, அதெல்லாம் அவருக்கு தான் ஏற்படும். அவர் பிரார்த்தனை பண்ணாருன்னா தேவபெருமாள் கட்டாயம் பண்ணுவே. அந்த தேவபெருமாளுடைய வாக்கு கேட்கணும்னு ஆழ்வான் ஆசைப்பட்ட மாதிரி, ஆழ்வானுடைய திருவாக்கிலேருந்து வந்த இந்த ஸ்ரீசூக்தியினுடைய அனுபவத்தினால நாமளும் தேவபெருமாளை அனுபவிக்கணும்னு அந்த ஆழ்வானிடத்திலேயே பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்த்திக சிம்மாலை கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஸ்கார்.